திருப்பூரில் உள்ள காங்கேயம் சாலையில் நல்லூர் காவல் நிலைய ஊர்காவல் படை வீரர் வீரச்சின்னான் என்பவர் ரோந்து பணியில் ஈடுபட்டார். அப்போது நல்லூர் அடுத்த விஜயாபுரத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவர் அவருடைய 8 வயது மகள் திவ்ய தர்ஷினியை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றபோது ரோந்து வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதனால் தூக்கி வீசப்பட்ட திவ்ய தர்ஷினி ரோந்து வாகனத்திலேயே சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் ராஜேஸ்வரி படுகாயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அங்கிருந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ரோந்து வாகனத்தை ஓட்டி வந்த ஊர்காவல் படை வீரர் வீரச்சின்னானை சிறைப்பிடித்து அங்கேயே அமர வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிலர் ஆத்திரத்தில் வீரச்சின்னானை சரமாரியாக தாக்கிய நிலையில் அங்கிருந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஊர்காவல் படை வீரர் வீரச்சின்னானை அங்கு சுற்றியிருந்த இளைஞர்கள் சரமாரியாக தாக்கினர். ஒரே ஒரு காவலர் மட்டுமே இருந்ததால் அவர்களை தடுக்க முடியாமல் தடுமாறிய நிலையில் பின்னர் விரைந்து சென்ற காவலர்கள் இளைஞர்களை தடுத்து வீரச்சின்னானை அழைத்துச் சென்றனர். அப்போது இளைஞர்கள் காவல்துறைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற டிஎஸ்பி வனிதா விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டதோடு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்லாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருப்பூர் காங்கேயம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பரபரப்பாக காணப்பட்டது. போலீசார் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.